ஹரே கிருஷ்ணா. இன்றைய பகவத்கீதை ஸ்லோகம் நாம் ஐந்தாவது அத்தியாயம் படிச்சுக்கிட்டு இருக்கோம். இந்த ஐந்தாவது அத்தியாயத்தில் நேற்று பதம் ஆறு, ஸ்லோகம் ஆறு படித்தோம். அந்த ஆறில் பகவான் என்ன சொன்னார்னா, இறைவனுடைய அன்பு தொண்டில் ஈடுபடாத வரைக்கும் யார் ஒருவர் பகவானுடைய அன்பு தொண்டு பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி சேவையில் ஈடுபடாத வரை வெறுமே இந்த உலகத்தில் உள்ள விஷயங்களை துறப்பதால் ஒருத்தன் சந்தோஷமாக ஆக முடியாது. இந்த உலகம் வேண்டாம், இந்த உலகம் மாயைன்னு இந்த உலகத்தை துறக்கிறதுனால மட்டுமே ஒருத்தன் சந்தோஷமாக இருக்க முடியாது. அவன் என்ன பண்ணணும், பகவானுடைய அன்பு தொண்டில் ஈடுபட வேண்டும், பகவானுக்கு பக்தி சேவை செய்ய வேண்டும். அப்படி இல்லைன்னா அவன் சந்தோஷமாக இருக்க முடியாது, மகிழ்ச்சியாக இருக்க முடியாது. இதற்கு முன்னாடி முனிவர்கள் இந்த மாதிரி பக்தி செயல்களால் தூய்மைப்படுத்தப்பட்டு பகவானுக்கு செய்யக்கூடிய அந்த பக்தி சேவையின் மூலமாக முனிவர்கள் தூய்மைப்படுத்தப்பட்டு தாமதமின்றி பரத்தை அடைகின்றனர். எந்த விதமான டிலேவும் இல்லாமல் அவங்க 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 ஒரு பொதுவாக ஒரு மனிதன் இறந்ததுக்கப்புறம் அவன் செய்த கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி சொர்க்கத்துக்கு போகிறது, நரகத்துக்கு போகிறது, இல்லை பிரம்மஜோதிக்கு போகிறது, இந்த மாதிரி அவனுடைய பக்தியில் அவன் செய்த காரியத்துக்கு ஏற்ற மாதிரி பல இடங்களுக்கு போக வேண்டியிருக்கும். ஆனால் இங்கே என்ன பகவான் அஷூரன்ஸ் கொடுக்குறாருன்னா, இம்மீடியட்லி கோ டு த எட்டர்னல் அபோர்டு. உடனடியாக அவன் பரத்தை அடைகிறான், பரத்தை அடைகிறான், பரம்னா பகவான், பகவானை அவன் அடைகிறான், பகவானுடைய வாசஸ்தலத்தை அடைகிறான். பகவான் இருக்கும் இருப்பிடமான வைகுண்டம் அல்லது கோலோக விருந்தாவனத்தை அவன் அடைகின்றான் அப்படின்னு ஆறில் சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நாம் ஏழு, எட்டு, ஒன்பது மூணத்தையும் படிச்சிருவோம். முதல்ல பதம் ஏழு படிக்கிறேன், சோகம் படிக்கிறேன். யோகயுக்தோ விசுத்தாத்மா விஜிதாத்மா ஜிதேந்திரியா சர்வபூதாத்ம பூதாத்மா குர்வன் நபீனாலிப்யதே. எட்டு ஒம்பது ரெண்டுத்தையும் படிச்சிடுறேன். ரொம்ப பிரமாதமாக பகவான் இந்த சம்ஸ்கிருத ஸ்லோகம் எவ்வளவு இனிமையானது அப்படின்றது இந்த ஸ்லோகத்தில் கேட்கலாம். அப்படி எதுகை மேனியோடு இங்கே பகவான் பேசியிருக்கார். பதம் எட்டு ஒன்பது. நைவ கிஞ்சித் கரோமீதி யுக்தோ மன்யேத தத்வவேத் பஷ்யன் சுன்வன் ஸ்பர்ஷன் ஜிகர்ணன் அஷ்டன் கச்சன் ஸ்வபன் ஸ்வசன் பிரளபன் விசிருஜன் கிருஹணன் உன்மிஷன் நிமிஷன் நபி இந்திரியான் இந்திரியார்த்தேஷு வர்த்தத இதி தாரயன். இந்த ஏழு எட்டு ஒன்பது ஸ்லோகங்கள் இதற்கு மொழிபெயர்ப்பும் பொருளுரையும் வழங்கியவர் பக்தி வேதாந்த சுவாமி ஜெகத்குரு ஸ்ரீல பிரபுபாதர். மொழிபெயர்ப்பு ஏழு, மொழிபெயர்ப்பு. பக்தியுடன் செயல்களில் ஈடுபடும் தூய்மையான ஆத்மா மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி எல்லோரிடமும் அன்பு கொண்டவனாகவும் எல்லோராலும் அன்பு கொள்ளப்படுவனாகவும் ஆகின்றான். எப்பொழுதுமே செயலில் ஈடுபட்டாலும் கூட அத்தகு மனிதன் கட்டுப்படுவதே இல்லை. எட்டு ஒன்பது மொழிபெயர்ப்பு. தெய்வீக உணர்வில் இருப்பவன் கேட்டல், பார்த்தல், தொடுதல், நுகர்தல், உண்ணுதல், செல்லுதல், உறங்குதல், சுவாசித்தல் இவற்றில் ஈடுபட்டிருப்பினும் உண்மையில் தான் ஒன்றுமே செய்வதில்லை என்பதை எப்பொழுதும் தனக்குள் அறிபவனாக இருக்கின்றான். ஏனெனில் பேசும் பொழுதும் கழிக்கும் பொழுதும் கண்களை மூடி திறக்கும் பொழுதும் பெறும் பொழுதும் ஜடப்புலன்களே அவற்றின் விஷயங்களுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன என்றும் தான் அவற்றினின்றும் வேறுபட்டவன் என்றும் அவன் எப்பொழுதும் அறிகின்றான். பகவான் அந்த ஆத்ம ஞானத்தையும் பக்தி தொண்டில் ஒருத்தர் அந்த காரியத்தை செய்யும் பொழுது, அதாவது கர்மயோகம் என்பது நம்மளுடைய உடலை திருப்தி செய்வதற்காக செய்யக்கூடிய விஷயங்கள். இன்றைக்கி நாம் 99% மக்கள் எல்லாருமே நம் இந்த உடலை திருப்தி செய்வதற்காக வாழ்க்கையில் கடுமையாக போராடி கொண்டிருப்பவர்கள். ஸோ பகவான் இங்கே என்ன சொல், அவங்க வந்து அவங்களுக்கு அந்த தான் ஒரு ஆன்மா என்ற அந்த ஞானம் இல்லாததனால் அவர்கள் புலன்கள் தான் நாம், இந்த உடல் தான் நாம், இந்த வெளியில் பார்க்கக்கூடிய இந்த உடல் தான் நான் சொல்லி இந்த புலன்களை திருப்தி செய்வதற்காக பல காரியங்களை செய்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் அவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொன்னால் கர்மபந்தத்தில் சிக்கிக்கொள்கிறார்கள். பிறப்பு, இறப்பு, முதுமை, வியாதி எனும் கர்மபந்தத்தில் அவர்கள் சிக்கிக்கொள்கிறார்கள். ஸோ பகவான் இங்கே சொல்லக்கூடிய இந்த விஷயம் என்னென்னா, யார் ஒருத்தர் எல்லாவற்றையும் பகவானுடைய திருப்திக்காக, நமக்கும் நமக்கு புலன்கள் இருக்கிறது, இதே போல் பகவானுக்கு ஆன்மீக புலன்கள் இருக்கிறது. அது என்ன, அது பகவானுக்கும் புலன்கள் இருக்கா, சென்சஸ் இருக்கான்னா, ஏ நமக்கு தான் இருக்கணுமா, பகவானுடைய ஒரு காப்பி தான் நாம். பகவானுக்கு என்னெல்லாம் வைபவங்கள் இருக்கோ அதெல்லாம் நம் எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லி இந்த ஆன்மா
பகவானைப் போல தலைவனாக இருக்க வேண்டும், அனுபவிக்க வேண்டும் என்று எண்ணிய காரணத்தினால்தான் இந்த ஜட உலகமே தோற்றுவிக்கப்பட்டது. ஸோ பகவானுடைய புலன்கள் ஆன்மீக புலன்கள். அவர் வந்து கண்ணால் தான் பார்க்கணுன்ற தேவையில்லை, கண்ணாலேயே அவர் பிரசாதத்தை சாப்பிட முடியும். அதை தான் கண்டருளை பண்ணுதல்னு சொல்லியிருக்கோம். ஸோ அவருடைய புலன்கள் பௌதிக புலன்கள் கிடையாது. இப்போ சாஸ்திரத்தோடைய ஒரு பகுதி, அதுக்கு ஒரு நல்ல பேர் தெரியல, அது என்ன வர்ணிக்கும்னா, பகவானுக்கு கைகள் இல்லை, கால்கள் இல்லை, கண்கள் இல்லை, அப்படிலாம் வர்ணிக்கும். ஸோ இதை படிச்சுட்டு மாயாவாத கொள்கை உள்ள என்ன சொல்லுவாங்கன்னா, பகவானுக்கு ரூபம் இல்லைன்னு இப்படி தான் எடுத்துக்கிறாங்க. ஆனால் வைஷ்ணவாச்சாரியர்கள் அதுக்கு என்ன வந்து பொருளுரை கொடுக்குறாங்கன்னா, பகவானுக்கு பௌதிக கண்கள் இல்லை, பௌதிக கால்கள் இல்லை, கைகள் இல்லை, அவருடைய அந்த ஸ்வரூபம் சச்சித் ஆனந்த விக்கிரகம், அது வந்து ஒரு தெய்வீக ஆன்மீக உருவம். பகவானுடைய புலன்கள் கட்டுக்குள் அடங்கியது கிடையாது. அதனால தான் அவருடைய சுண்டு விரலால் கோவர்தனகிரி மலையை தூக்க முடியுது அவரால். நம்மளால் முடியுமா? இந்த உலகத்தையே பகவான் சாஸ்திரம் என்ன சொல்லுது, தன்னுடைய கடாட்சம் மூலமாக செயல்களை மனசில் நினைச்சோன்னா இந்த பிரபஞ்சம் உருவாது. பாகவதம் சொல்லும், பகவான் மனதில் நினைச்ச உடனே இந்த சிருஷ்டி உருவாகுது. இந்த சிருஷ்டி உருவானதுக்கப்புறம், இந்த அவ்வக்தமாக இருக்கக்கூடிய சிருஷ்டி உருவானதுக்கப்புறம் அதை இயங்க செய்கிறது பகவான் எப்படி செய்கிறார் தெரியுமா? தன்னுடைய கடாட்சம், தன்னுடைய கண்களால் அதை பார்த்த உடனடியாக அது காரியத்தில் ஈடுபடுகிறது. இந்த பிரபஞ்சம் அப்படியே பல விதமாக உருவாகுது அப்படின்னு பாகவதம் வர்ணிக்கப்பட்டிருக்கு. ஸோ பகவானுக்கு நம்மை போன்ற ஒரு பௌதிக புலன்கள் கிடையாது. ஸோ நாம் இந்த பௌதிக புலன்களான நம்மளுடைய இந்த தேகத்தில் உள்ள புலன்களை திருப்தி செய்வதற்கு பதிலாக பகவானுடைய ஆன்மீக புலன்களை நாம் திருப்தி செய்வதற்காக பக்தி தொண்டு செய்தால் நாம் இந்த பிறப்பு இறப்பு முதுமை வியாதி என்ற கர்மபந்தத்தில் சிக்கிக்கொள்ள மாட்டோம். நம்மளுடைய செயல்கள் நம்மளை கட்டுப்படுத்தாது. அதை தான் இந்த ஸ்லோகத்தில் சொல்கிறார். என்ன சொல்கிறார் பாருங்க, ஏழில், பக்தியுடன் செயல்களில் ஈடுபடும் தூய்மையான ஆத்மா. பக்தியுடன் செயல்களில் ஈடுபடும்னா அவன் சாதாரண ஆத்மா கிடையாது, தூய்மையான ஆத்மா. ஆத்மா தூய்மையானது தான், ஆனால் ஆன்மாவை வந்து நம்மளுடைய இந்த பூர்வ ஜென்ம வாசனை, போன ஜென்மத்தில் நாம் செஞ்ச கர்மங்கள், பூர்வ ஜென்ம வாசனை, இந்த உடம்பு மேலே நமக்கு இருக்கிற பற்று மூடி இருக்குது. அது ஏற்கனவே நம்ம ரெண்டாவது அத்தியாயத்தை பார்த்து எப்படிலாம் இருக்குது, ஆன்மாவை வந்து எப்படி இந்த மாயை எப்படி மூடி இருக்குது அப்படின்னு சொல்கிறதுக்கு எப்படி பார்த்தோம், நெருப்பு புகையாலும். ஒரு இடத்துல நெருப்பு இல்லைன்னா புகை வந்து அந்த இடத்த அப்படியே மறைச்சிடும். புகையை ஒரு இடத்துல புகை இருந்தால் காட்சியே தெரியாது, வெறும் புகை தான் தெரியும். அந்த மாதிரி ஒன்று இருக்குது. இன்னொன்று கண்ணாடி தூசியாலும், கண்ணாடியில் வந்து ஒரு தூசி மறைஞ்சிச்சுன்னா கண்ணாடி டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியாது. நெருப்பு புகையாலும், கண்ணாடி தூசியாலும், இன்னொரு ஏதோ ஒரு ஒரு உதாரணம் பகவான் சொன்னார், எனக்கு சட்டின ஞாபகம் இல்லை. இதுதான் நம்மளுடைய புலன்கள். இப்போ பாருங்கள், என்னுடைய புலன்கள் ரெண்டாவது அத்தியாயத்தில் படித்த ஒரு விஷயமே மனசில் இல்லை. ஆனால் பகவான் இங்கே அர்ஜுனன் கிட்ட சொல்கிறாரு, எத்தனையோ ஜென்மமாக நீயும் நானும் வந்துக்கிட்டு இருக்கோம், பிற நீ ஒவ்வொரு தடவை நான் இந்த பூமிக்கு அவதாரம் எடுக்கும்போது நீயும் பிறந்திருக்கேன். இதெல்லாம் நான் அறிவேன், நீ அறிய மாட்டார். அவ்வளோதான், நம்மளுடைய அந்த புலன்கள் எல்லைக்குட்பட்டது. ஒரு 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 கண்ணுக்கு மேலே, ஒரு ஒரு தூரத்துக்கு மேலே நம்மளால் பார்க்க முடியாது, அவ்வளோதான். அது தெரியாது, ஒரு மாதிரி அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். அதேமாதிரி ரொம்ப க்ளோஸராக கண்ணுக்கிட்ட கொண்டு வந்தீங்கன்னா அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் ஆகிடும். காது ஒரு தூரத்தில் இருக்கக்கூடிய ஒளியை தான் கேட்க முடியும், கிட்ட ரொம்ப சவுண்ட் இருந்தால் கேட்க முடியாது, காது வெளிச்சிடும். இப்படி நம்மளுடைய உடலில் இருக்கக்கூடிய எல்லாமே ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு எல்லைக்கு உட்பட்ட புலன்கள். ஆனால் பகவானுடைய புலன்கள் அப்படி கிடையாது. ஸோ இந்த ஆன்மாவை மூழி இருக்கக்கூடிய நிலை இருக்கு இல்லையா, கண்ணா கரு கருப்பையாலும் ஞாபகம் வந்துச்சு. பகவானை பற்றி சொன்னோடனே பகவானுடைய அந்த ஞாபக சக்தியை சொன்னோன்னே பகவான் ஞாபக சக்தியை கொடுத்துட்டார். கரு கருப்பையாலும், மூணு விதம் இருக்குது. நெருப்பு புகையாலும், புகையால் நெருப்பு எப்படி மூடப்படுதோ, கண்ணாடி தூசியாலும், தூசி எப்படி கண்ணாடி மூடி ஆகிடுதோ, கரு கருப்பையாலும், ஒரு கருப்பையை வந்து கரு எப்படி மூடி இருக்கும், இது மூணு நிலை இருக்குல்ல. ஸோ நெருப்பு புகைனா ஊதி விட்டிங்கன்னா நெருப்பு வந்துடும், டக்குன்னு வந்துடும். ரெண்டாவது கண்ணாடி தூசியில் நல்லா கொஞ்சம் அழுத்தி தொடச்சின்னா கண்ணாடி தெரிஞ்சிடும், ஆனால் கரு கருப்பை அவ்வளோ சீக்கிரம் தெரியாது. ஸோ ஆன்மா இந்த மாதிரி அவன் செஞ்ச கர்மத்துக்கு ஏற்ற மாதிரி, பூர்வஜன்ம வாசனைக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொருத்தருடைய அறியாமையின் காரணமாக ரொம்ப ஆழமாக மூடியிருக்கு. ஆனால் இங்கே பகவான் சொல்லக்கூடிய பக்தியுடன் செயல்களில் ஈடுபடும் தூய்மையான ஆத்மா, இந்த ஆத்மாவுக்கு அந்த அந்த தன்னுடைய அந்த கவரேஜ் எல்லாம் போயிடுச்சு, தன்னை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாயையின் ஆளுமை போய்விட்டது, கிளீன் ஆயிடுச்சு இந்த ஆத்மா. ஸோ தூய்மையான ஆத்மா, அந்த ஆத்மா தான் பக்தி செயலில் ஈடுபடும். நாம் நினைக்கிறோம், இன்னைக்கு நானும் வந்து ஒவ்வொரு ஸ்லோகத்திலையும் வந்து பகவான் கிருஷ்ணர் தான் முழுமுதற் கடவுள், கிருஷ்ணருக்கு சேவை செய்கிறது தான் உகந்த விஷயம், கிருஷ்ணர்கிட்ட மட்டுமே ஃபோக்கஸாக இருக்கிறது தான் அனன்ய பக்தி நான் சொல்லிட்டு இருந்தேன். பகவானை மட்டுமே ஃபோக்கஸ், கிருஷ்ணரை மட்டுமே அப்படின்றதுலாம் சாதாரணமான விஷயம் இல்லை. நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அதை கேட்கும் போதே கூட பல பேருக்கு என்னடா இவர் வந்து வெறும் கிருஷ்ணர் 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 கிருஷ்ணரை பற்றி மட்டுமே சொல்கிறாரு அப்படின்னு தோணும். என்ன பண்ணுறது, சாஸ்திரம்
வேதம் சொல்லுது, நாம சொல்லல, நாம புதுசா கற்பிக்க கூடிய விஷயம் அல்ல. வேதம் வந்து பகவான வேதேஷு சர்வே அகம் அகம் சர்வே வேதேஷு சர்வேஷு அகம் வேத வேத்யகா அப்படின்னு சொல்லப்படுது. நான் சொல்லக்கூடிய ஸ்லோகத்தோட தவறு இருக்கலாம், ஆனா அர்த்தத்தை நான் சொல்றேன். இந்த வேதம் எல்லாமே என்னை தெரிந்து கொள்வதற்காகத்தான் இருக்கிறதுன்னு பகவான் சொல்றாரு. வேதமும் அதைத்தான் சொல்லுகிறது, கோவிந்தன் தான் எல்லான்னு. ஸோ ஏன் அந்த மாதிரி கிருஷ்ண பக்தர்கள் இல்லை? ஏன் வந்து நம்ம வந்து ஆன்மீகவாதிகள்லேயே கிருஷ்ணரை முழுமையாக ஏற்றுக்கொண்டு கிருஷ்ணருக்கு மட்டுமே தன்னை அர்ப்பணம் செய்த ஆட்கள் ஏன் இல்லை, பக்தர்கள் ஏன் இல்லைன்னா, அதுக்கு பகவான் சொல்ல போறாரு. பகுனாம் ஜென்மநாமந்தே ஞானவான் மாம் பிரபத்ததே வாசுதேவக சர்வமிதி சமகாத்மா சுதுர்லபகா. பல ஜென்மங்கள் யாரொருவன் பிறந்து இறந்து பிறந்து இறந்து அவனுடைய பாவங்கள் முழுமையாக அழிக்கப்பட்டிருக்கிறதோ, அவனுடைய இந்த அந்த மூடிகள் ஆன்மாவை மறைத்து வைத்திருக்கும் அந்த மூடிகள் தூய்மைப்படுத்தப்பட்டிருக்கின்றனவோ, சா மகாத்மா. அவனை என்னன்னு சொல்றாரு, மகாத்மா. இந்த மகாத்மான்ற வார்த்தைக்கு முன்னாடி இன்னொரு வார்த்தை சொல்லுவாரு, அதை நான் விட்டுட்டேன். யாருடைய இந்த பாவங்கள் அழிக்கப்பட்டு இருக்கிறதோ அவன்தான் வாசுதேவக சர்வமித்தி. வாசுதேவன் கிருஷ்ணர் தான் எல்லான்றத புரிஞ்சுப்பான். வாசுதேவகா சர்வமிதி, வாசுதேவன் தான் எல்லான்றத புரிஞ்சுப்பான். அவனை என்னன்னு சொல்றாரு பகவான், ச மகாத்மா. அப்படிப்பட்ட ஒரு மகாத்மா, இங்க தூய்மையான ஆத்மான்றார், ஆனா மகாத்மா. நாம யாரு மகாத்மா அப்படின்ற வார்த்தை யாருக்கு கொடுக்கணும், யார் ஒருவன் வாசுதேவன் தான் எல்லாம் அப்படின்னு நினைச்சு அவருக்கு சரணாகதி அடைந்திருக்கிறானோ, யாருடைய பாவங்கள் முழுமையாக தோற்கடிக்கப்பட்டிருக்கிறதோ அழிக்கப்பட்டிருக்கிறதோ, அந்த மகாத்மா, சா மகாத்மா சுதுர்லபகா. அவன் காண்பதற்கு மிக மிக அரிதானவன், அந்த மாதிரி யாரை பார்க்கறதே கஷ்டம். இன்னொன்று, நம் மனுஷியானாம் சகசிரேஷு கஷ்டித் எததி சித்தையே, அதாவது ஆயிரம் ஆயிரம் மனிதர்களில் ஏதேனும் ஒருவன் என்னை அடைய முயற்சி செய்வான், அப்படி ஒரு சிலர் என்னை அடையும், அப்படி ஒரு முயற்சி ஒரு சிலரும் ஏதோ ஒருவன் தான் என்னை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்கிறான்றாரு. ஆயிரம் பேர்ல எவனா ஒருத்தன், சில பேர், அந்த சில பேர்னு யாரா ஒருத்தன் தான் என்னை உள்ளது உள்ளபடி அறிந்து கொள்வான் பகவான் சொல்றாரு. ஸோ பகவான் கிருஷ்ணரை புரிந்து கொள்வது மிக மிக கடினம், இது பல நிலைகளை தாண்டி வர வேண்டும். இப்ப நாங்கெல்லாம் பல நிலையை தாண்டி வந்தவங்க தான். அடியேனும் வந்து நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கோவிலுக்கு போயிட்டு இருந்தவன் தான், ஒரு சாமியார விட மாட்டேன். ஏதாவது ஒரு வந்துருச்சுன்னா உடனே யாராவது சொல்லுவாங்க, அங்கே போவோம், அந்த தியானத்துக்கு போவோம், இந்த தியானத்துக்கு போவோம், இங்கே போவோம், அங்கே போவோம், சுற்றி 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 வந்து கடைசியாக பகவான் போதண்டா நீ சுத்தினது வாங்கன்னு சொல்லி நேராக பக்தி கிருஷ்ண பக்தி சேவையில் என்னை கொண்டு வந்து ஈடுபடுத்திட்டார். பகவத்கீதை என்ற ஒரு விஷயம் என்னுடைய அந்த ஆன்மீக இருட்டுன்னு சொல்லணும், எது ஆன்மீகம், யார் கடவுள், யாருக்கும் நமக்கு சம்பந்தம் இருக்குன்னே தெரியாமல் பல இடங்களில் ஓடிக்கொண்டிருந்தேன். எனக்கு என்னுடைய அந்த ஆன்மீகம் என்று சொல்ல ஆன்மீகத்தில் நான் இருக்கிறேன் நினைச்சிருக்க அந்த இருட்டை பகவத்கீதை என்ற அந்த ஒளி மூலம் பகவான் என்னிடம் பேசி அதை அந்த இருட்டை போக்கி வெளிச்சத்தை கொடுத்தார். ஸோ பகவத்கீதையிலேருந்து நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் அதுதான். அதுக்கு காலங்கள் ஆகும், அது நீங்கள் கேட்டுக்கிட்டே இருங்க. ஒரு நாள் வரும்போது உங்கள் ஹிருதயத்தில் இருக்கிற பரமாத்மா உங்ககிட்ட பேசுவார். நமக்கு குரு, முதல் குரு சைத்திய குரு, ஹிருதயத்தில் கிருஷ்ணர் இருக்கார் பற்றியா, அவர் தான் சைத்திய குரு, முதல் குரு. அந்த குரு உங்ககிட்ட பேசுவார். அந்த குரு உங்ககிட்ட பேசி என்ன பண்ணுவார்னா, உடனே அந்த குரு உங்ககிட்ட பேசிட்டார் அப்படின்னா எல்லாமே முடிஞ்சு போச்சுன்றது அர்த்தம் கிடையாது. அந்த குரு உங்ககிட்ட பேசின உடனே இன்னொரு குருவை வழிகாட்டுவார் அவர். பகவான் என்றைக்குமே ஸ்ட்ரெயிட்டாக எடுத்துக்கிறது இல்லை. ஏன்னா அப்புறம் சில பேர் சொல்லுவான், எனக்கு வந்து கிருஷ்ணர் தான் இப்போ டைரெக்டாக, எனக்கு எந்த குருவும் தேவையில்லை, அப்படிலாம் கிடையாது. சைத்திய குரு உங்ககிட்ட பேசி ஒரு சரியான குரு கிட்ட உங்களை அனுப்புவார். அந்த குரு கிட்ட நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி அவருக்கு பணிவிடை செய்து அடக்கத்தோட கேள்விகள் கேட்டால் அவர் தன்னை அறிந்த அந்த ஆன்மா உனக்கு விஷயத்தை சொல்லுவார். ஸோ அந்த மாதிரி பகவான் புரிய வைப்பார். ஸோ இங்கே பகவான் சொல்லப்படுது, அந்த தூய்மையான ஆத்மா பக்தியுடன் செயல்களில் ஈடுபடும் தூய்மையான ஆத்மா மனதையும் புலன்களையும் கட்டுப்படுத்தி. மறுபடியும் பகவான் சொல்லிக்கிட்டே இருக்கார், திரும்ப 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 சொல்றார், மனசை கட்டுப்படுத்து, புலன்களை கட்டுப்படுத்து. மனதும் கட்டுப்பட்டுவிடும், அவனுக்கு இந்த உலக விஷயங்களில் ஈடுபாடே இருக்காது, இந்த உலக சுகத்தில் ஈடுபாடே இருக்காது. என்ன இந்த உலகத்தில் வந்து சுகம் அப்படின்னா என்ன இருக்குது, யோசிச்சு பாருங்க. அது ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பெண்களுக்கு தான் அணியக்கூடிய நகைகள், என்ன சொல்கிறது, அவங்க போட்டுக்கக்கூடிய உடைகள், இன்னொன்று பெண்களுக்கு வந்து இந்த வீடுகளில் ரொம்ப விருப்பம் இருக்கும். அரை கிரவுண்டில் வீடு வச்சுருக்கிற ஒரு பெண் வந்து நல்லா ஒரு கிரவுண்டில் ஒரு மூணு பெட்ரூம் நாலு பெட்ரூம் வச்சுருக்கணும் சார் அப்படின்னு நினைப்பாங்க. ஒரு கிரவுண்டில் வீடு வச்சுருக்கக்கூடிய ஒரு பெண் நல்லா ஒரு ரெண்டு மூணு கிரவுண்டில் கீழே மேலே வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. அவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கிற பெண்கள் சென்னையில் ஒரு அஞ்சு வீடு வச்சுருக்கணும்னு நினைப்பாங்க. இப்படி இது பெண்களுக்கான ஒரு நிலை. சில பெண்களுக்கு
நல்ல ஒரு அழகான கணவன் வேணும் அப்படின்ற ஒரு ஆசை இருக்கும், நல்ல வசதியான ஒரு கணவன் வேணும், வசதியான குடும்பத்தில் இருக்கணும்னு ஒரு ஆசைகள் இருக்கும். இன்றைக்கி இருக்கக்கூடிய யங்ஸ்டர் பெண்களுக்கு, ஆண்களைப் போலவே எல்லா பெண்களையும் சொல்லலை, இன்றைக்கி சமுதாயத்தை முன்னேற்ற வேண்டும், பெண்கள் முன்னேற்றம், தாழ்த்தப்படுத்தப்பட்ட பெண்களை தலைதூக்கி நிற்க வைக்கிறோம், சமுதாயத்தில் அவர்களும் ஒரு அங்கமாக ஆக்குகிறோம், அவர்களை முன்னே கொண்டு வந்து நிறுத்துகிறோம், அவர்களுக்கும் எல்லாவற்றையும் கொடுக்கிறோம், அறிவாளிகளாக மாற்றுகிறோம்னா இந்த போலி அரசியல்வாதிகள் சொல்லி இன்னைக்கு யங்ஸ்டர்ஸ் பெண்கள் போதை வஸ்துக்கு அடிமையாயிட்டாங்க. இதை ஒத்துக்கிட்டு தான் ஆகணும், நாம் ஒத்துக்கிறோமோ இல்லையோ நமக்கு தெரியாமல் இருக்கலாம், நம்மளை சுற்றி நடக்கிறது நமக்கு இல்லாமல் இருக்கலாம், நம்ம குடும்பத்தில் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, நார்த் இந்தியாவுக்குள்ள நுழைஞ்சு ரொம்ப நாள் ஆச்சு, இப்போ தென்னிந்தியாவிலையும் நுழைய ஆரம்பிச்சிருச்சு. காலேஜ் படிக்கிற பெண்கள்லாம் ட்ரிங்க்ஸ் பண்ணுறத ரொம்ப சாதாரணமான விஷயமா எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. என்ன பண்ண முடியும், பெண்களுடைய பெண் உரிமை பேசி பெண்களை இப்படி ஒரு சூழ்நிலைக்கு கொண்டு வந்து நிறுத்தியிருக்காங்க. அது ஒரு தனி டாபிக், நம்ம பேசுவோம் சாஸ்திரம் என்ன சொல்லுது எப்படி இருக்கணும் ஒரு பெண்ணுன்னு சொல்லிட்டு. ஸோ எதுக்கு சொல்ல வந்தேன்னா, இந்த மாதிரி முதல்ல மனசு கட்டுப்பாடாகணும். ஸோ இப்போ ஒரு பெண்களுக்கு இது மாதிரி இருக்குது, ஆண்களுக்கு என்ன என்ன விஷயம் தான், அவன் இதே மாதிரி தான், அவனுக்கு வந்து இந்த வீடுலாம் ரொம்ப இருக்காது. மோஸ்ட்லி எனக்கு தெரிஞ்சு 90% ஆண்கள் வந்து ஒரு பெரிய வீடு கட்டணும் அப்படி கட்டணும்லாம், அதில் ரொம்ப 10% தான் அந்த பித்து பிடிச்சவன் தான் வந்து பெரிய வீடு கட்டி அதை கட்டி மேலே போய் காரு இது அப்படிலாம் நினைப்பான். பொதுவாக இன்றைக்கி இருக்கக்கூடிய ஆண்கள் வந்து ஒரு நார்மலான ஒரு வீட்டில் இருக்கணும், ஆனால் அவனுக்கு என்ன ஆசை இருக்கும், ட்ரிங்க்ஸ் மேலே ஆசை இருக்கும், விமன் பெண்கள் மீது பயங்கரமாக நாட்டம் இருக்கும், இந்த புலால் உண்றது மேலே பயங்கரமான நாட்டம் இருக்கும், கேளிக்கையில் பயங்கரமான நாட்டம் இருக்கும், சூதில் பயங்கரமான நாட்டம் இருக்கும். இதெல்லாம் ஆண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு விஷயம், காசை போட்டு காசை எடுக்கிறது. இந்த மாதிரி போதை வஸ்து சொல்லவே வேண்டாம். இன்றைக்கி என்ன இருக்குது, ஒரு காலத்திலலாம் என்னுடைய சிறுவயது காலம் நான் சொல்கிறது வந்து ஒரு எனக்கு ஒரு 10 வயசு இருக்கும்போதுலாம் எங்கள் வீட்லேயே எங்கள் மாமா ஒருத்தர் குடிப்பார், அவரை குடிகாரன்னு சொல்லுவாங்க. இன்றைக்கி குடிகாரன்னு யாரும் சொல்ல முடியும், ஏன்னா ஆல்மோஸ்ட் 99% குடிக்கிறவங்க தான், ஸ்மோக் பண்ணுறவங்க தான், அந்த மாதிரி ஆயிடுச்சு சமுதாயம். ஸோ இந்த மாதிரி இருக்குது, இந்த இது அற்பமான விஷயம், இது ஒரு தாழ்ந்த ருச்சி. ஸோ யார் ஒரு பக்தி சேவையில் வரானோ அவனுக்கு இந்த தாழ்ந்த ருச்சி தாமாகவே போய்விடுகிறது. காரணம், மனம் கட்டுப்பட்டு விடுகிறது, அவனுடைய மனசு கட்டுப்படுறதுனால அவனுடைய புலன்கள் தாமாகவே கட்டுப்பட்டு விடுகிறது. அடுத்து என்ன பண்ணுறான், புலன்கள் கட்டுப்படுத்தி இந்த மனசை கட்டுப்படுத்தினால எல்லோரிடமும் அன்பு கொண்டவனாக, எல்லார்கிட்டையும் அன்பு உள்ளவனாக இருக்கிறான், யார் மேலேயும் அவன் ரொம்ப துவேஷம் இருக்கிறது இல்லை. இருக்கலாம், அதுக்கு முன்னாடி இருக்கும்போது பயங்கர தேஷம் இருக்கும், கோபம் இருக்கும், எல்லாம் இருக்கும், இப்போவும் சில நேரங்களில் இருக்கும், ஆனால் அது குறைவாக இருக்கும். ஒரு மெஜாரிட்டி அவன் ஓரளவு நல்ல ஒரு கெட்ட வார்த்தைகள் பயன்படுத்த மாட்டான், ரொம்ப ஹார்ஷாக பயன்படுத்த மாட்டான், யாரையும் ரொம்ப கோபமாக எடுத்தறிஞ்சு பேச மாட்டான், ஓரளவு எல்லாருக்கும் மரியாதை கொடுக்கக்கூடியவனாக இருப்பான். இது இயல்பு. நீங்கள் கிருஷ்ண பக்திக்கு வந்தீங்கன்னா, கிருஷ்ண பக்தியில் வந்துட்டீங்கன்னா உங்களுடைய மனசு கட்டுப்பட்டாயிடுச்சுன்னா, புலன்கள் கட்டுப்பாடாயிடுச்சுன்னா, பகவானுடைய நாமத்தை ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே ராம ஹரே ராம 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 ஹரே இந்த மந்திரத்தை சொல்ல ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு மனசு நிம்மதி அடைஞ்சிடும். ஸோ கூடுமான வரைக்கும் இன்னொருத்தரை ரொம்ப துன்புறுத்துறதுக்கான விஷயங்களில் நீங்கள் ஈடுபடுத்த மாட்டீங்க. ஸோ எல்லோரிடமும் அன்பு கொண்டவனாகவும், அடுத்த ஒரு வார்த்தை சொல்கிறார், எல்லோராலும் அன்பு கொள்ளப்படுபவனாகவும். இது 100க்கு 100 உண்மை. என்னுடைய லைஃப்லே நான் பார்த்த விஷயம், எப்போ கிருஷ்ண பக்திக்கு வந்து பகவான் தான் எல்லான்னு புரிஞ்சு பகவானுக்கு பக்தி சேவை செய்ய ஆரம்பிச்சனோ, ஹரிநாமத்தை சொல்ல ஆரம்பிச்சனோ, ஒரு குருக்கிட்ட ஆசிரயம் எடுத்து ஒரு குருவுடைய நிழலில் வாழ ஆரம்பித்தேனோ, அதுக்கப்புறம் என்னுடைய புலன்கள் கட்டுப்பாட்டுக்குள் வந்தது. நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய புலன் கட்டுப்பாடெல்லாம் சொல்லலை, அந்த முயற்சி பாதை, அந்த பாதையில் பாதையை வர ஆரம்பிச்சுது, மனசு கட்டுப்படுறதுக்கான பாதையில் வர ஆரம்பித்து இருக்கிறேன். ஸோ இந்த ரெண்டு விஷயம் நடக்கும்போது மற்றவங்களை ரொம்ப கீழ்த்தனமாக பேசுவது இல்லை. கூடுமான வரைக்கும் அடியனுடைய அசிஸ்டன்ஸாக ஒர்க் பண்ணுறவங்களை கூட நீங்கள் வாங்க போங்கன்னு தான் நான் பேசுவேன். யாரையும் நீ வா போன்னு எடுத்தறிஞ்சு அவ்வளோ சீக்கிரம் பேச மாட்டாங்க, அது எவ்வளோ சீக்கிரம் எனக்கு அந்த வார்த்தை வராது. வராத காரணம் இப்போ இருக்கிற பழக்கம் இல்லை, இதுக்கு முன்னாடி இருந்த பழக்கம் வேறு. ஆனால் இப்போ கிருஷ்ண பக்திக்கு வந்ததுக்கப்புறம் ரொம்ப நெருக்கமானவங்க, சரி கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலில் இருக்கிற இடத்துல நீ வா போட்டு சில பேரை பேசுறது உண்டே தவிர மற்றபடி இல்லை. எதுக்கு சொல்ல வரேன்னா, இந்த மாதிரி நல்ல குணங்கள் எல்லாம் தாமாகவே வந்துவிடும். ஸோ மற்றவங்ககிட்ட பேசும்போது மரியாதையோட பேசுறது, மரியாதையோட நடத்துறது, வேலையில் பிரச்சனை வரும்போது அது கோபம் வெளிப்படும் அது எல்லாருக்கும், ஏன்னா அந்த வேலை கெட்டு போகக்கூடாது. ஆனால் பொதுப்படையாக பர்சனலாக யார் மேலேயும் எந்த விதமான கோபமும் ரொம்ப வச்சுக்கிறது இல்லை. இப்படி இருக்கிறனால பொதுவாகவே மக்களுக்கு பிடிக்கும். பொதுவாக என்னுடைய அடியனுடைய யூனிட்டில் ஒர்க் பண்ண எல்லா லைட்மேன்ஸு இல்லை மற்ற டெக்னீஷியன்ஸு ஆர்டிஸ்ட்டு எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, என்னை புகழ்வதற்காக முகஸ்துதிக்காக அல்ல,
அவங்க ஏதாவது ஒரு யூனிட்ல போகும்போது ஒரு நாள் ஃபோன் பண்ணுவாங்க. ஃபோன் சார் எப்போ சார் நம்ம ப்ராஜெக்ட் ஆரம்பிக்குது, அது என்னதான் இருந்தாலும் நம்ம ப்ராஜெக்ட்ல ஒர்க் பண்ற அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் வேற எங்கேயும் இல்லை சார் சொல்லுவாங்க. ஸோ அந்த சாட்டிஸ்ஃபேக்ஷன் எங்கேருந்து வருதுன்னு சொன்னா, ஒரு கிருஷ்ண பக்தன் அவன் எந்த நிலையில இருந்தாலும் சரி, அவன் ரொம்ப தாழ்ந்த நிலையில், இப்போ அடியனோட நிலையில தாழ்ந்த நிலை, தாழ்ந்த நிலையில் இருந்தாலும் அந்த பாசிட்டிவ் வைப்ரேஷன் அங்க இருக்கக்கூடிய எல்லாருக்கும் போகும். தே வில் ஃபீல் தே ஆர் ஹாப்பி. ஏன்னா அந்த கிருஷ்ண பக்தனுக்கு பேசிக்காவே அவனுடைய சிறு பக்தினாலே ஒரு சிறு ஒரு நிம்மதி இருக்கும், ஒரு ஒரு அமைதி இருக்கும். அந்த அமைதி மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கப்படும். இன்னொன்று, அடியன் ஷூட்டிங் ஆரம்பிக்கும் போது அரே கிருஷ்ணமா வந்து சொல்லி தான் ஷூட்டிங் ஆரம்பிக்கிறோம். ஸோ எதுக்கு சொல்ல வரேன்னா, பொதுவாகவே இந்த மாதிரி ஒரு பக்தி பாதையில் வந்தவனுக்கு மற்றவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். பிடிக்காதவனும் வந்து அவனை துவேஷிக்க மாட்டான், மனசுக்குள்ள பரவாயில்லடா இவன்கிட்ட இவ்வளோ பெரிய மாற்றமாக நினைப்பான். பார்ப்பவர்கள் கொஞ்சம் மரியாதை கொடுப்பாங்க, ஒரு நல்ல நன்மதிப்பு நிச்சயமாக இருக்கும் மற்றவர்களை பார்க்கும்போது. ஏன்னா மற்றவங்கள வேறுபட்டு இருக்கான்ல, மற்றவங்கள்லாம் அனுபவிக்கிறதுலையும் கேளிக்கைகளையும் வாழ்க்கையை வீணடிக்கிறதும் இருக்கும்போது இவன் நல்ல பாதையில் தேவையில்லாத விஷயங்கள் எடுத்துக்காம கட்டுப்பாடுன்னு வாழ்கிறனால இதுவே அவனுக்கு ஒரு நல்ல நன்மதிப்பை கொடுக்கும், மற்றவங்க அன்பு கொடுக்கும். அதுதான் பகவான் சொல்றார், பக்காவாக உண்மையை சொல்றாரு. இதெல்லாம் வாழ்க்கையில் அனுபவித்த விஷயம். எல்லோராலும் அன்பு கொள்ளப்படுவனாகவும் ஆகின்றான். எப்பொழுதுமே செயலில் ஈடுபட்டாலும் கூட அத்தகு மனிதன் கட்டுப்படுவதில்லை. அவன் வாழ்க்கையில் எப்பவுமே எல்லா ஒரு காரியத்தையும் செஞ்சுட்டு இருக்க மாதிரி இருந்தாலும் அதனால் கட்டுப்படுவதில்லை. அடுத்த ஸ்லோகத்தில் சொல்றார் என்ன மாதிரி செயல்கள். நாமளும் ஒவ்வொரு தடவை செயல்கள் செயல்கள் செயல்கள்னு சொல்றோம். செயலில் ஈடுபட்டாலும் அவன் செயலில் உட்படுத்துவதில்லை, விலையில் பாதிப்பதில்லை. எந்த மாதிரி செயல்கள் பகவான் புட்டு வைக்கிறார். தெய்வீக உணர்வில் இருப்பவன், அடுத்த ஸ்லோகத்தில் தெய்வீக உணர்வில் இருப்பவன் யாரு, கிருஷ்ண பக்தன். அவன் என்ன செய்யறான், கேட்டல், பார்த்தல், தொடுதல், நுகர்தல், உண்ணுதல், செல்லுதல், உறங்குதல், சுவாசித்தல், இது எல்லாமே எல்லா மனிதனும் செய்திருக்க கொண்டிருக்கக்கூடிய விஷயங்கள் தான். இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் அவன் செய்து கொண்டிருந்தாலும், அவன் சாப்பிட்டாலும், அவன் ஒரு விஷயத்தை அவன் கேட்கறதா இருந்தாலும் தொழுவதா இருந்தாலும், நான் ஏற்கனவே சொல்லி அம்பரீஷ் மகாராஜா பத்தி பேசியிருக்கேன், அவர் பகவானை பத்தி மட்டும்தான் கேட்பார், பகவானுடைய திருமேனியை தான் பார்ப்பார், பக்தர்களும் ஆலிங்கனம் பண்ணி பகவானுடைய தேகத்தை தொடுவார், விக்கிரகங்களை தொடுவார், சுவாசி நுகர்தல், தன்னுடைய அந்த மனப்பது பகவானுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட துளசியைத்தான் மணப்பார், பகவானுடைய பிரசாதத்தான் உண்ணுவார். அதுக்கு செல்லுதல், செல்லுதல்ன்றது வந்து வாழ்க்கையில் வந்து அது அந்த செல்லுதல்னு சிம்பிளாக இருக்குது, அதோட டீட்டெயில் தெரியல. நம்ம டீட்டெயிலாக எதுக்கு எடுத்துக்கலாம்னு சொன்னால், சில நேரங்களில் நாம் சாப்பிட்ட உணவு வெளியேறுவது இல்லையா, அதை கூட செல்லுதல்னு எடுத்துக்கலாம். அது அடுத்த பாதையிலையும் சொல்லப்பட்டிருக்கு. இல்லை பல இடங்களுக்கு கால்களை பயன்படுத்தல், செல்லுதல்னா புலன்கள் கால்களை பயன்படுத்தல். புண்ணிய சேத்திரங்களுக்கு தான் அவர் போவார். உறங்குதல், தூங்கும்போது பகவானை பற்றின சொப்பனம் தான் வரும், அந்த உறங்குதல் தான் இங்கே ரொம்ப அழகாக ஒவ்வொரு வார்த்தையில் வந்து ஸ்வப்பன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸ்வப்பன் அப்படின்னா கனவு காண்பதால், உறங்கும் போது கூட பகவானை பற்றிய கனவு தான் வரும். யார் என்னவா நினைச்சு தூங்குறாங்களோ அவங்களுக்கு அவங்கள பற்றின கனவு தான் வரும். பகவானை பற்றி நினைத்து படுத்து உறங்கினால் பகவானுடைய நாமத்தை தூங்கும்போது எப்பவுமே கோவிந்தா நம்ம, வாசுதேவா நம்ம, நாராயணா நம்ம சொல்லிட்டு தூங்கணும். இல்லை ஒரு தடவை அரே கிருஷ்ண மகாமந்திரத்தை சொல்லிட்டு படுத்து தூங்கும். அப்படி தூங்கும் பொழுது பகவானை பற்றிய சிந்தனை தான் வருமே தவிர தவறான சிந்தனை வராது. ஸோ அந்த உறக்கம் என்பதையும் பகவானுடைய சிந்தையில் ஈடுபடுத்துகிறான். இன்னொன்று, இது எல்லாமே இப்படி எல்லா ஒரு காரியத்தை செஞ்சாலும் உண்மையில் தான் ஒன்றுமே செய்வதில்லை. தான் ஒன்றுமே செய்வதில்லை, ஆத்மாவை குறிப்பிட ஆத்மா எதையும் செய்யறது கிடையாது. இந்த நான் சொன்ன இந்த சுவாசிக்கிறது போகிறது வர்றது இதை எதையுமே ஆன்மா செய்கிறது கிடையாது, ஆன்மாவுக்கும் இதுக்கும் சம்பந்தமே இல்லை. இது செய்கிறது யார், இந்த உடல். இந்த உடலின் மூலமாக ஆன்மா தான் செய்வதாக நினைத்து கொண்டிருக்கிறது. இந்த உடல் தான் நான் அப்படி நான் அந்த பொய் அகங்காரம்னு ஒன்று சொன்ன பாருங்க, ஃபால்சிக்கோ. இதுதான் என்ன பண்ணணும், ஆத்மாவை நீ தான் இதை செய்கிற அப்படின்ற ஒரு மாயை கிரியேட் பண்ணி கொடுக்கும். இந்த உடல் எது செஞ்சாலும் ஆன்மா தான் செய்யுது அப்படின்ற ஒரு தாட் வந்து சராசரி சாதாரண மனிதனுக்கு இருக்கும். ஆனால் பக்தனுக்கு இதை எல்லாத்தையும் நான் பகவானுடைய சேவையில் ஈடுபடுத்துகிறேன், ஆனால் இதை செய்வது நான் அல்ல, புலன்கள், என்னுடைய சென்சஸ் தான் இதை செய்யுது, என்னுடைய உடல் தான் இதை செய்யுது, ஆன்மாவல்ல, நான் அல்ல அப்படின்னு அவன் நினைக்கிறான் என்பதை, உண்மையில் நான் ஒன்றுமே செய்வதில்லை என்பதை எப்பொழுதும் தனக்குள் அறிபவனாக இருக்கிறான். ஏனெனில் பேசும் பொழுதும் கழிக்கும் பொழுதும் கண்களை மூடி திறக்கும் பொழுதும் பெரும்பொழுதும் ஜடப்புலன்களே அவற்றின் விஷயங்களுடன் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றன என்றும், தான் அவற்றினின்றும் வேறுபட்டவன் என்றும் அவன் எப்பொழுதும் அறிகின்றான். இதுதான் ஆத்மஞானம். எந்த ஒரு காரியம் செஞ்சாலும் அதில் தான் எந்த வகையிலும், அதாவது தான் என்றால் ஆன்மா, இங்கே தான் என்று ஆன்மாவை சொல்கிறது, ஆன்மா ஈடுபடுவதில்லை. புலன் விஷயங்கள், நம் உடம்பில் இருக்கக்கூடிய கண்களும் காதுகளும் மூக்கும் நாக்கும் பாலுறுப்புகளும் தான் ஒரு காரியத்தை செய்கிறதே தவிர, மலம் கழிக்கும் உறுப்புகள் தான் ஒரு காரியத்தை செய்கிறதே தவிர,
செயல்களோடு சம்பந்தப்படுகிறதே தவிர ஆன்மா பரிசுத்தமாக இருக்கிறது. ஆன்மா இந்த உடலுக்குள் வந்து மாட்டிக்கொண்டிருக்கிறது, சிக்கி கொண்டிருக்கிறது. அதுக்கு முதல்ல அந்த ஆன்மாவை சுற்றிலும் ஒரு கவர்ஸ் இருக்குது, அது மூடி இருக்குது. அதை நான் சொன்னேன், அந்த அறியாமை. அந்த அறியாமை திறந்தா என்ன வரும்னா, இந்த ஆன்மாவுக்கு தெளிவாக தெரியும் இந்த பாடிக்கும் எனக்கு எந்த கனெக்ஷனும் கிடையாது, செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் அந்த உடல் தான் செய்யுது. ஸோ உடல் இருக்கும் வரை அதை செய்து தான் ஆக வேண்டும். ஆன்மாவுக்கு செயல்கள் செஞ்சு தான் ஆகணும். ஸோ ஆன்மாவுக்கு செயல்கள் செய்வதற்காக தான் பகவான் ஒரு சுரூபத்தை கொடுத்துருக்கார், ஒரு உருவத்தை கொடுத்துருக்கிறார், அதாவது ஆன்மீக உருவத்தை கொடுத்துருந்தார். ஆனால் அது எதுக்கு, அது எது செய்யணும்னா பகவானுக்கு செய்யும். இப்போ அந்த ஆன்மா இல்லை நான் உனக்கு செய்ய மாட்டேன், நான் எனக்கு சேவை செய்யணும், நீ எப்படி தலைவனாக இருக்காது மாதிரி நானும் தலைவனாக இருக்கணும்னு ஆசைப்பட்டனால அந்த ஆன்மீக, அந்த ஆன்மீக சுரூபம் ஆன்மா விட்டு விட்டு பௌதிக உலகிற்கு வருகிறது. அது ஆன்மீக உலகத்தில் தலைவனாக இருக்க முடியாது, நாங்கள் தலைவன் கிருஷ்ணர் தான். ஸோ தன்னை போன்றே ஒரு உலகத்தை பகவான் கிரியேட் பண்ணி இந்த பௌதிக உலகத்துக்கு அனுப்புகிறார். ஆன்மா வந்து ஆன்மாக்கு செயல்கள் செய்யணுமே, இதுக்கு ஒரு பௌதிக உடலையும் கொடுக்கிறார். பல விதமான உடல், 84 லட்சம் வகையான உடல் இருக்கு. அதில் மனுஷன், மிருகம், நான் புழு, பூச்சி, மீன், பறவை, செடி, கொடி, இப்படி எல்லாமே இருக்கும். ஸோ எல்லாமே ஒவ்வொரு அனுபவிக்கக்கூடிய ஒவ்வொரு வஸ்து, ஒரு பாடி. இந்த ஆன்மா இந்த மாதிரி 84 லட்சம் வகையிலையும் மாறி 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 பிறந்து பிறந்து அனுபவிக்குது, 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 அனுபவிக்கு என்ன தெரியுதுன்னு தெரியல. மறுபடியும் மறுபடியும் பிறப்பு இறப்பு முதல் அதில் மாட்டிக்குது. ஸோ இப்படி சுழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஆன்மாவை மறுபடியும் தன்னுடைய ஆன்மீக லோகத்துக்கு, தன்னுடைய தாய் வீட்டிற்கு அழைத்துச் செல்வதற்காக பகவான் கீழிறங்கி வருகிறார். பகவான் தன்னுடைய பக்தர்களை அனுப்புகிறார், சாஸ்திரத்தை கொடுக்கிறார், வேதத்தை கொடுக்கிறார், கை கொடுத்து தூக்குகிறார். இதை புரிஞ்சுக்காம முட்டாள் மடையன், ஏற்கனவே மாயையில் இருக்காம கடவுள் இல்லைன்னு சொல்கிறோம். ஸோ யார் ஒரு பக்தி பாதையை செய்கிறாரோ அவருடைய புலன்கள் அடங்கிவிடும். புலன்கள் அடங்கிவிட்டு மனமும் அடக்கப்பட்டு விடுவதால் அவர்கள் எந்த செயலில் செய்தாலும் அவர்கள் பாதிக்கப்படுவதே இல்லைன்னு தெளிவாக பகவான் இங்கே சொல்லிட்டார். இனி வரக்கூடிய ஸ்லோகங்களை என்ன சொல்கிறாருன்னு ஆழ்ந்து அனுபவிச்சு கேட்கலாம். இன்றைய நாள் நல்ல ஒரு நாள் அமையணும். ஹரே கிருஷ்ணமா என்று சொல்லி நாள் தூங்கலாம். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே. கிரந்தராஷிபத் பகவத்கீதா கீ ஜெய், ஜெகத்குரு ஸ்ரீ பிரபுபாத் கீ ஜெய், குருதேவ் கீ ஜாய்.